இப்பொழுது இத்தகைய சிறப்பு விருந்தினர் இங்கு வந்து அமர்வார் என்று சொன்ன உடனே அவர் எங்க காத்து கொண்டிருப்பார் ஏற்கனவே அவர் அமர்ந்திருப்பார் மற்றொரு பகுதியில் இந்த சிறப்பு விருந்தினர் இப்பொழுது வந்து இருக்கையில் அமர்வார் என்று சொன்ன உடனே அங்கு வந்து அவர் அமர்வார் பிறகு அவருக்கு மாலைகளை எல்லாம் போட்டு மரியாதை செய்து அவர்களை உபசரிப்பார்கள் அதுபோல எம்பெருமானையும் முதலில் இது போன்றுள்ள ஒரு வடிவத்தை அமைத்து சிற்பிகளை கொண்டு அமைத்து இதற்கு பின்னாடி இந்த பொருளை அதிலே நிலைநிறுத்துதல் ஆவாகயாமி என்றால் அழைத்தல் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு முறைப்படி அழைக்க வேண்டும் நாய் பசு குதிரை முதலானவற்றை ஒரே முறையில் அழைப்பதில்லை என்பது நமக்கு தெரியும் மனிதர்களிலேயும் பூஜிக்கத்தகுந்த அரசர்களையும் பணங்கத்தகுந்த பெரியோர்களையும் விருந்தினர்களையும் குழந்தைகளையும் வெவ்வேறு முறைகளில் அழைப்பதை பார்க்கிறோம் அதுபோல் எம்பெருமானை சர்வலோக சக்கரவர்த்தியாகவும் சர்வ சுவாமியாகவும் சர்வ ஐஸ்வர்ய பிரபுவாகவும் சமஸ்த லோகங்களுக்கும் நாதனாகவும் நமக்கு நிருபாதிகமான சர்வ பந்துவாகவும் நமக்கு க்ஷேமங்கரமான ஹித சுகிருதாகவும் இப்படி பல நிலைகளில் வேதங்கள் பல பீஜங்களையும் சக்தி கலா மந்திர தத்துவங்களையும் வைத்து அவற்றின் அளவற்றை நிலைநிறுத்துவதற்குண்டான மார்க்கங்களை சொல்லியிருக்கின்றன அதுபோல இதனை அழைத்தல் ஆவாகையாமி பிறகு இதில் இந்த சக்தியை இருத்தி நினைத்தல் தயாமி பிறகு அவர்களை உபதரித்தல் பூஜையாமி என்றிருக்கின்ற இந்த மூன்று நிலைகளினாலே அழைத்து நினைத்து இருத்தி இதில் அந்த ஆற்றலை உருவாக்கும் பொழுது இதே வடிவத்தோடு கூடிய பிரதிபிம்பத்தோடு எம்பெருமான் மறுபடியும் இது வந்து அமர்ந்து கொள்கிறார் சர்வாந்தரியாமியாய் இரண்டு வியாப்தி இருக்கிறது சாமானிய வியாப்தி விசிஷ்ட வியாப்தி சாமானிய வியாப்தி இதில் நீங்கள் பிரதிஷ்டை செய்யவில்லை என்றாலும் எம்பெருமான் இருக்கிறார் ஆனால் இதில் மந்திரபூர்வகமாக சொல்லும் பொழுது எங்கும் பரவி இருக்கின்ற காற்று இது போன்ற காற்றாடியை போட்ட உடனே மிகுந்த அதிகமான விசையோடு கூடியதாய் சுழன்று நமக்கு பெருங்காற்றை தருவதை பார்க்கிறோம் இங்கே குளிர்பதன பெட்டியிலிருந்து வரக்கூடிய காற்று குளிரூட்டப்பட்டுள்ள காற்றாக இருப்பதையும் வெப்ப பதனப்பட்டியிலிருந்து வருவது வெம்மையுடைய காற்றாகவும் இருப்பதை பார்க்கிறோம் இந்த காற்றுடைய வேகங்களை எல்லாம் முறைப்படுத்துவதற்கு முறைப்பான் என்று ஒரு பொருளையும் வைத்திருக்கிறோம் இதுபோல ஏற்கனவே எம்பெருமான் எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பவன் இது போன்றுள்ள மந்திரங்களாலேயும் ஐந்து விதமான காரணங்கள் ஒன்று பிரதிஷ்டை அதை செய்கின்ற முறைமை இரண்டாவது ஆராதனம் அதை தொடர்ந்து செய்கின்ற முறைப்பாடு மூன்றாவது கௌரவம் அதை எப்படி நாம் கொண்டாடுகிறோம் என்றிருக்கின்ற கௌரவம் நாலாவது நியதி அங்கு இருக்கின்றவர்கள் கடைபிடிக்கின்ற ஒழுக்கம் அஞ்சாவது பிரீத்தி அடியார்களுடைய கொண்டாட்டம் இந்த ஐந்தாலும் எம்பெருமானுக்கு சாநித்தியம் விருத்தி அடைகிறது இந்த ஐந்து செயல்களாலும் எம்பெருமான் முழுமையான நிலையோடு கூடியவனாக எப்பொழுதும் அருள் பாதித்துக் கொண்டிருக்கிறான் அந்த பிரதிபிம்ப ரூபத்தோடு கூடியவனாய் அவற்றை அமைந்து ஆக ஏற்கனவே அவன் இந்த பொருளுக்குள்ளே இருப்பது சாமானிய வியாப்தி இரண்டாவதாக அந்த பொருளுடைய அந்தரியாமியாய் இருந்து நாம் அழைத்து நினைத்து இருக்கும் பொழுது அவன் முழுமையாக நிறைந்திருப்பது விசிஷ்ட வியாப்தி ஆக விக்கிரகங்களிலேயும் பகவதோத்தவர் இடத்திலேயும் ஆச்சாரிய சிரேஷ்டர் இடத்திலையும் பூஜனீயர்களான யதீந்திரர்களிடத்திலையும் எம்பெருமான் இருப்பது விசிஷ்ட வியாப்தி எல்லா பொருள்களும் இருப்பது சாமானிய வியாப்தி அதனால்தான் விசிஷ்ட வியாப்தி உள்ள பதார்த்தங்களை நாம் கொண்டாடுகிறோம் மற்றவற்றிற்கு மரியாதையும் கௌரவம் மாத்திரம் செய்வதாக இருக்கிறோம் இவை வந்து ரெஸ்பெக்டபிள் அண்ட் வெனரபிள் என்ற ஆங்கிலத்திலே சொல்வது போல கௌரவிக்க தகுந்த மற்றும் போற்ற தகுந்த இரண்டு நிலைகளில் எம்பெருமான் இருக்கிறார் இப்படிப்பட்டுள்ள வடிவங்களில் சிற்பசாஸ்திரத்தில் இவருக்கு தான் இடைப்பட்டுள்ள அவதாரம் என்று பெயர் மத்ஸ்யம் கூர்மம் வராகம் அடுத்தது நரசிம்மன் அடுத்தது வாமனன் ராமன் கிருஷ்ணன் இவர்தான் இடைப்பட்டுள்ள அவதாரம் பரசுராமன் சக்தாவேஷ அவதாரம் பலராமன் அம்சாவதாரம் ஆதிசேஷனுடைய சாட்சாத் அவதாரம் பெருமாளுடைய அம்சாவதாரம் ஆக அவதாரங்களிலே இடைப்பட்டவன் இடைக்காலத்திலே வந்தவன் இவன்தான் ஆக மத்ஸ்யாவதாரத்திலே மிகுந்த பலமுடையவனாக தொடங்கி பிரபஞ்சத்திலே இருக்கின்ற உயிரினங்களை எல்லாம் கரையேற்றி சத்தியவிரதனுக்கு காட்சி கொடுத்தார் கூர்மாவதாரத்தில் இன்னும் பலிஷ்டராக இருந்து அமிர்த அவதாரம் பண்ணுகின்ற காலத்திலே தேவதைகளுக்கு அமிர்த பாகத்தை வழங்கினார் வர அவதாரம் வந்தபொழுது இன்னும் அவருடைய உக்ரம் அதிகமாயிற்று நிருசிம்ம அவதாரம் வந்தவுடனே இன்னும் அவருடைய சாநித்தியம் அதிகமாயிற்று ராமாவதாரத்திலே குறைந்தார் ராமாவதாரத்தில் இன்னும் குறைந்த எளிமையானார் கிருஷ்ணாவதாரத்தில் இன்னும் குறைந்தார் ஆக இதனுடைய பீக் என்பார்களே கல்மினேஷன் அண்ட் சாச்சுரேஷன் எம்பெருமானுடைய மகிமையும் சௌரியமும் மிக உயர்ந்தது மத்ஸ்ய கூர்ம வராக நிருசிம்ம பாமன ராம ஆக நிருசிம்மர் தான் சகல பிற அவதாரங்களுக்கும் அச்சாணியாக உக்ர சௌரிய காம்பீரிய பராக்கிரமாதி குணங்களுக்கு கொள்கலனாகவும் சிகரமாக இருக்கிறார் என்பதற்கு தாற்பயம் இதுல சௌமியாதி குணங்கள் நிறைய உண்டு சௌமியாதி குணங்களில் கூட உக்ரம் கலந்த சௌமியம் கேவல சௌமியம் சௌமியம் கலந்த உக்ரம் என்று விட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் இது போன்ற அவதாரங்களிலே கேவல மிருகாவதாரம் என்ற பெயர் ஆந்த்ரோபோஃபார்ம்
மார்பிக் ஃபார்ம் அண்ட் ஆந்த்ரோபோமார்பிக் ஃபார்ம் என்பார்கள். இதுக்கு தியோமார்பாலஜி என்று பெயர். கடவுளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் அவருடைய அவதாரங்களிலே கொண்டிருக்கின்ற சரீரங்களையும் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு என்ன அந்த கலைக்கு என்ன பெயர், அந்த விஞ்ஞான பிரிவுக்கு தியோமார்பாலஜி என்று பெயர். இவற்றில் மூன்று ஆய்வு. தனிப்பட்ட கடவுளுக்கு உருவம் உண்டா இல்லையா, அது எத்தகையது, முதல் ஆய்வு. அந்த கடவுளுடைய அவதாரங்கள் இருக்கின்றனவே, அந்த அவதார வடிவங்களுக்கு எப்படி அமைப்பு, அவை எவற்றால் செய்யப்பட்டன, இரண்டாவது ஆய்வு. மூன்றாவது, அந்த கடவுள் தமருகந்த தெவ்வுருவம் அவுருவம் தானே என்று மரம், கல், மண், உலோகம் முதலானவற்றில் வியாபித்திருக்கிறார்களே, அந்த சரீரத்தில் உள்ள சாநித்தியம் என்ன, பரமபுருஷனுடைய அப்ராகிருத்த தேக சாநித்தியம் என்ன, விபவாவதார தேக சாநித்தியம் என்ன, அர்ச்சாவதார தேக சாநித்தியம் என்ன என்கிற ஆய்வுக்கு தியோமார்பாலஜி இருப்பேர். இப்படி முதல் முறை, இடைமுறை, கடைமுறை, தொழிலில் பிறவா பிறப்பில்லை, பிறப்பித்தோர் இல்லை என்று பரிபாடல். பிறவா பிறப்பில்லை, நீ எல்லா பிறவிகளையும் அடைந்தாய், ஆனால் உன்னை பிறப்பித்தோர் எவரும் இல்லை என்று பரிபாடலே சொல்லுவார். தனக்கும் தந்தன்மை தெரிவாயின்மை என்று ஆழ்வார் சொல்கிறார். பிறப்பிலி பெருமாள் என்கிறார். இப்படி பிறவி இல்லாத பொழுதையும் சம்பவாமி ஆத்மவாயியாக தன்னுடைய விசித்திர சங்கல்பத்தால் பிறக்கிறது. இப்படி கேவல மிருகங்களாக இந்த முன் ஏணியிலேயும், கேவல மனுஷ ஜாத்தியாக பின் அணியிலும் பிறந்து மனுஷ மிருகம் கலந்த ஒரு வடிவமாக அதனுடைய இடையணியில நிற்கிறார். அதுதான் நரசிம்மருடைய இந்த அவதாரம். நரசிம்மருடைய அவதார வைபவத்தை சொல்லும் பொழுது பிற அவதாரங்களுக்கு நிறம் கொடுப்பவராக இவர் இருக்கிறார். பிற அவதாரங்களுக்கு நிறம் கொடுப்பவராக இருக்கிறார். பூத பவ்ய பவத் பிரபு, இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே முதல் வருகின்ற தெய்வ பெயர் என்ன, நரசிம்மருடைய பெயர். விஸ்வம் என்பது பொதுப்பெயர், விஷ்ணு என்பது வியாபித்தான் என்று பொதுப்பெயர், வஷட்கார பொதுப்பெயர், பூதபவ்ய பிரபு பொதுப்பெயர், பூதகிருத்து, பூதபிரத்து, பாவா, பூதாத்மா, பூதபாவனா, பூதாத்மா, பரமாத்மா, முக்தானா பரமாகதி, அவ்யய, புருஷ, சாட்சி, க்ஷேத்ரஜ, அக்ஷர, யோக, யோகவிதாம் நேதா, பிரதான புருஷேஸ்வர என்று இருக்கின்ற 15 திருநாமங்களும் பெருமாளுடைய இம்பர்சனல் நாமக்லேச்சர் என்பார்கள். பெருமாளுடைய குணங்களை சொல்லி வடிவங்களை சொல்லாமல் மூர்த்தியை சொல்லாமல் இருக்கின்ற நாமதேயம், முதன் முதலில் தொடங்குகின்ற நாமதேயம் நரசிம்மவது, நரசிங்கமாகிற வடிவத்தை கொண்டவன் என்று விருத்தி சொல்லும் பொழுது விஸ்வம் நரசிம்மனுக்கே பொருந்தும் என்றார். ஏனென்றால் விஸ்வம் விஷ்ணு, விஸ்வம் என்றால் உலகாய் இருப்பவன், விஷ்ணு என்றால் உலகில் பறந்து இருப்பவன். இதற்கு புனருக்தி ஏற்படுகிறது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பெருமாள் பரமாக சொன்னால் குறை ஏற்படும், நரசிம்மபரமாக சொன்னால் தான் வியாக்கரணம் பொருந்தும். பெருமாளுடைய பரமாய், மூல பெருமாளுடைய பரமாக சொன்னால் பிழைகள் ஏற்படும். எப்படி என்றால் விஸ்வம் என்றால் உலகாய் இருப்பவர் என்று பெயர். உலகாய் இருப்பவர் என்றால் உலகத்துக்குள்ளே இருப்பவர் என்றுதான் பொருள். உலகத்துக்குள் இருப்பவன் என்றால் உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் பறந்திருப்பவன் என்று பொருள். ஆக உலகமாய் இருப்பவன் உலகில் இருக்கிறான், உலகில் இருப்பவன் ஒவ்வொரு பொருளிலேயும் இருக்கிறான் என்று பொருள். பிறகு விஷ்ணு என்றால் வியாபித்திருப்பவர் என்று பொருள் அல்லவா. மறுபடியும் உலகாய் இருப்பது என்ன, உலகில் இருப்பது என்ன, இரண்டு ஒன்று தானே. பிறகு அதுக்கு புனருக்தி தோஷம் வரும். நரசிம்மர் இடத்துல சொல்லும் பொழுது மாத்திரம் அதுக்கு புனருக்தி தோஷம் வராது. விஸ்வம் உலகில் உள்ள எல்லா பொருளாகவும் இருப்பவன், ததோபி விஷ்ணு, பிறகு அவன் பரவினான். எதற்காக என்றால் தானவ சிசோகோ பரிபாலனாய, ஒரு சிறு குழந்தை எங்கும் பெருமாள் இருக்கிறார் என்று சொன்ன பொழுது தன்னுடைய பழைய வடிவை விட்டு வென்ற வேள்வாய், வாழையிற்றோர், கோழறியாய் இருந்து எல்லா உயிரினங்களிலேயும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு துகளிலேயும் அணுவிலையும் நரசிம்ம வடிவத்தோடு கூடி மறுபடியும் வியாபித்தான். அதனாலே அவனுக்கு விஷ்ணு என்ற பெயர் பொருந்தும். ஆக எங்கும் இருப்பவன் பிரகலாதனுடைய கூற்றை மெய்ப்பிப்பதற்காக நரசிம்ம வடிவோடு மறுபடியும் எல்லா பொருள்களையும் ஆவிர்பவித்தவன் என்று இரண்டாவதாக சொல்லி தஸ்ய பிரகலாதஸ்ய வசனஸ்ய சத்தியகரணார்த்தம் புனர் ஆவிர்பவ இத்தனை காரணேன விஸ்வ விஷ்ணு சப்தயோகோ புனருக்தி பரிகிரியத்தே என்று அந்த இடத்துல பாஷ்யம். எங்கும் இருப்பவன், எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவன் என்று அந்த கூறியது கூறலை பரிகரிப்பதற்காக எங்கும் ஏற்கனவே இருந்தாலும் கூட ஒரு குழந்தையின் கூற்றை மெய்ப்பிப்பதற்காக மறுபடியும் கோர வடிவமாக இருக்கின்ற நரசிம்ம வடிவத்தோடு கூடி எங்கு அந்த குழந்தை காட்டினாலும் வருவதற்கு தயாராக இருக்க வேண்டுமே என்று மிகுந்த வேகத்தோடும் தாபத்தோடும் ஆத்திரத்தோடும் ஆட்டாரத்தோடும் காத்து கொண்டிருக்கின்ற அந்த அடியாரத்தில் கொண்டிருக்கின்ற வாத்சல்ய விசேஷத்தினாலே விஷ்ணு சப்தமானது தெரிவி பெறுகிறது. இன்னொன்று, சாஸ்திரங்களில் தாந்தோன்றியான குணங்கள் என்று சொல்வார்கள். தாந்தோன்றியாக இருப்பது, அடியார்களுக்கு பிரயோஜனமாக இருப்பது என்று ரெண்டு குணங்கள் உண்டு. ஆசித நிரூப குணங்கள், ஆத்ம நிரூபக குணங்கள் என்பார்கள். ஒரு பெரிய தனிகர் இருக்கிறார். பெரிய தனிகர் என்றால் இருந்து விட்டு போட்டுமே என்றுதான் சொல்லுவோம். அந்த தனிகம் உதார குணம் உடையவராகவும் இருக்கிறார். அந்த சிங்கத்துடைய வாய்ப்புள்ளே சென்றால் அதுக்குள்ள மாணிக்கம் இருக்கிறது என்றால் அது விரும்புகிறார். யாரும் அது போல எட்ட முடியாதது,
கிட்டாதது ஈயாபத்தல் இவர்களிடத்தில் சென்று நாம் இந்த பொருளை பெற